GPS Tamil News Channel தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போது அமெரிக்கத்தில் கொரோனாவிற்கான இரண்டு டோஸ்களை பெற்றவர்களுக்கு அபுதாபி அரசு அறிவித்துள்ள முக்கிய அறிவிப்புகள் குறித்தும் அமெரிக்க குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு காவல்துறை வெளியிட்டுள்ள எச்சரிக்கை செய்திகள் உள்ளிட்ட அமெரிக்கத்தின் இன்றைக்கான முக்கிய செய்திகள் குறித்து காணலாம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் கொரோனாவிற்காக விதிக்கப்பட்டிருந்த பல கட்டுப்பாடுகளானது ஒவ்வொன்றாக தளர்த்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் தற்போது அபுதாபியில் உள்ள உணவகங்களில் ஒரே குடும்பமாக அமர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் கூறுகையில், அபுதாபியில் உள்ள உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் ஆகியவற்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் கொரோனாவிற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் இது வரும் சனிக்கிழமை முதல் அமலுக்கு வரும் எனவும் இதன் மூலம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எண்ணிக்கையில் எந்த வரம்பும் இல்லாமல் ஒரே மேஜையில் அமர்ந்து சாப்பிடலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் ஆகியவை 60% திறனில் மட்டுமே இயங்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. துபாயில் உள்ள நைஃப் பகுதியில் முகக்கவசம் அணியாமல் சுற்றித் திரிந்த 518 நபர்களை காவல்துறை அதிகாரிகள் ட்ரோன்கள் மூலம் கண்டறிந்து அவர்களுக்கு அபராதங்களை விதித்துள்ளனர். மேலும் கொரோனாவிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்களை கண்டுபிடிப்பதை தவிர மற்ற குற்றங்களை கண்டறியவும் இந்த ட்ரோன்களானது பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கத்தின் அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தற்போது கார்களில் பயணிப்பவர்களுக்கு 3 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் மீறினால் 3000 திர்கம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. அமெரிக்கத்தில் தேசிய தடுப்பூசி திட்டம் மற்றும் கொரோனா பரிசோதனைகளின் மூலம் அனைத்தும் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனால் பல இடங்களில் பல தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்கத்தில் ஒரு காரில் அதிகபட்சமாக 3 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்ற விதிமுறையானது இன்னும் நடைமுறையில் இருப்பதாகவும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் எனவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. கொரோனாவிற்கான சினோஃபார்ம் தடுப்பூசிகளின் 2 டோஸ்களை பெற்றவர்கள் தற்போது பூஸ்டர் தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள அபுதாபி அரசு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தடுப்பூசியின் 2 டோஸ்களை பெற்றவர்கள் பூஸ்டர் தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியை எடுத்துக் கொள்ளலாம் எனவும் இந்த தடுப்பூசியை முப்பாத்தலா மருத்துவ தடுப்பூசி மையங்களில் பெறலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்பு போடப்பட்ட தடுப்பூசி இல்லாமல் வேறு வகை தடுப்பூசியை போட்டுக்கொள்ள அரசு அனுமதி அளித்தது இதுவே முதல் முறையாகும். இதுகுறித்து மேலும் கூறுகையில், கொரோனாவிற்கான 2 டோஸ்களை பெற்றவர்கள் 3 மாத இடைவெளிக்கு பிறகு பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள முன்பதிவு மற்றும் மருத்துவரிடம் ஒப்புதல் பெற்ற படிவம் ஆகியவை முக்கியம் எனவும் ஃபைசர் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வருகையில் உங்கள் விவரங்களை பூர்த்தி செய்த படிவங்களை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் மருத்துவரிடம் ஒப்புதல் பெற்ற படிவம் ஆகியவை முக்கியம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதற்காக முன்பதிவு செய்ய விரும்புபவர்கள் 800-499-59 என்ற எண்ணிற்கோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ முன்பதிவு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தடுப்பூசி மையத்தில் 2 படிவங்கள் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் அதில் ஒன்றை நீங்கள் நிரப்ப வேண்டும் என்றும் மற்றொன்றை மருத்துவர் நிரப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் நிரப்ப வேண்டிய படிவத்தில் முன்னர் போட்டுக்கொண்ட தடுப்பூசி வகையை விட மற்றொன்றை எடுத்துக்கொள்ள சம்மதம் என அந்த படிவங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவும் மேலும் உங்களுடைய அடிப்படை தகவல்களை அந்த படிவத்தில் நிரப்ப வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அந்த படிவத்தில் கையெழுத்திடுவார் எனவும் கூறப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.